இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெங்களூரில் காதல் மோகம் கொடுத்த கடனை திரும்ப தராதது உள்ளிட்ட காரணங்களால் பான் மசாலா சப்ளையரை கழுத்து இறுக்கி கொன்ற தம்பதியுடன் கொலையான நபரின் மனைவி எஸ்கேப் ஆனது தெரிய வந்துள்ளது பெங்களூரில் பெல்லாத்தூர் என்ற பகுதிக்கு அருகே கழிவுநீர் கால்வாய் செல்கிறது இந்த கால்வாயில் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி அழுகிய நிலைமையில் ஒருவருடைய உடல் சாக்குப்பையில் கிடந்தது அதை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக காடுகோடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் போலீசார் அந்த உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சாக்குப்பையில் உடல் இருந்ததால் கொலை என்பதை போலீசார் உறுதி செய்தனர் இருப்பினும் அவர்கள் யார் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்பது பற்றி போலீசார் விசாரணையை தொடங்கினார்கள் அப்போது இறந்தவர் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஓம்நாத் சிங் என்பதும் அவருக்கு வயது நாற்பத்தி என்பதும் அவர் பெங்களூர் பெல்லாத்தூரில் வசித்து கொண்டு பான் மசாலா சப்ளை செய்து வந்ததும் தெரிய வந்திருக்கிறது அதனையடுத்து அவர் வசித்து வந்த இடத்துக்கு சென்று போலீசார் விசாரித்தனர் அப்போது அவருடைய மனைவி மற்றும் பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய தம்பதி என மூன்று பேரும் வெளியூர் சென்றது தெரிய வந்திருக்கிறது இதனால் அவர்கள்தான் கொலை செய்திருக்கலாம் என்கின்ற சந்தேகம் போலீசாருக்கு ஏற்பட்டது அதனையடுத்து அவர்களை கைது செய்ய தனிப்படைகள் அமைக்கப்பட்டன இந்த தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர் இந்த நிலைமையில் மங்களூரில் பதுங்கியிருந்த ஓம்நாத் சிங்கின் மனைவி குஞ்சாதேவி அந்த பெண்ணுக்கு வயது முப்பத்தி ஐந்து மற்றும் அவருடன் இருந்த ஆயத்த ஆடை தொழிலாளி விசால் அவருடைய மனைவி ரூபி ஆகியோரை பிடித்து போலீசார் விசாரித்தனர் இந்த விசாரணையின் போது பல திருக்கிடும் தகவல்கள் வெளியானது அதாவது விசால் பிராஜபதி என்பவர் ஓம்நாத் சிங்கிற்கு கடன் கொடுத்துள்ளார் இந்த கடனை திருப்பி கேட்டபோது அவர் கொடுக்கவில்லை மேலும் ஓம்நாத் சிங் ரூபி மீது ஆசை கொண்டு அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது இது பற்றி அறிந்த விசால் ஓம்நாத் சிங்கை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார் அதன்படி அவர் ஓம்நாத் சிங்கை தன்னுடைய வீட்டில் கட்டி வைத்து மூன்று நாட்களாக பெல்டால் தாக்கி சித்திரவதை செய்திருக்கிறார் அதன் பிறகு விசாலும் அவருடைய மனைவி ரூபியும் இணைந்து கழுத்தை இறுக்கி ஓம்நாத் சிங்கை கொலை செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு விசால் மற்றும் ரூபி தம்பதிகள் கொலையை மறைக்க திட்டமிட்ட அவர்கள் அவருடைய உடலை சாக்குப்பையில் கட்டி நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கால்வாயில் வீசியது தெரிய வந்திருக்கிறது மேலும் இந்த கொலை சம்பவம் குறித்து அறிந்திருந்தாலும் கூட ஓம்நாத் சிங்கின் மனைவி குஞ்சாதேவி அது பற்றி போலீசில் புகார் செய்யவில்லை மாறாக அவர் விசால் ரூபி தம்பதியுடன் சேர்ந்து மங்களூருக்கு சென்றுள்ளார் இதனால் குஞ்சாதேவியையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இந்த கொலையில் அவருடைய பங்களிப்பு என்ன என்பது பற்றி போலீசார் தற்போது விசாரித்து வருகின்றார்கள் முன்னதாக கைதான தம்பதி மற்றும் கொலையான ஓம்நாத் சிங் குஞ்சாதேவி தம்பதிகள் இவர்கள் இதற்கு முன்பு குஜராத்தில் வேலை செய்தனர் அப்போதும் அவர்கள் அருகருகே வீடுகளில் வசித்து வந்தனர் அதன் பிறகு பெங்களூர் வந்ததும் இரண்டு குடும்பத்தினரும் அருகருகே வீடுகளில் வசித்து வந்த நிலைமையில் ஓம்நாத் சிங் கொலை செய்யப்பட்டிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது வட மாநிலத்துக்காரங்க எங்கே போனாலும் இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபடுறது தவறான செயல்களில் ஈடுபடுறது இதே வேலையை வச்சிருக்கானுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்